நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்னா மரத்தூரை அடுத்த கீழ் விழா மூச்சி கிராமத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை வயது நாற்பத்தைந்து இவரது மனைவிதான் மின்னல் கொடி வயது நாற்பது தம்பதிக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் அண்ணாமலை சென்னையில் தங்கி கூலி வேலை செய்து வருகிறார் நேரம் கிடைக்கும் போது ஊருக்கு வந்து செல்வார் இரண்டு குழந்தைகளுமே விடுதியில் தங்கி படிக்கின்றனர் இதனால் மின்னல்குடி வயது நாற்பது என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் மின்னல்குடி பிணமாக மிதந்தார் அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்து ஜம்னா மருத்துவா் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மின்னல்குடி கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது இதனால் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அண்ணாமலையின் தம்பிதான் சவுந்தரராஜன் வயது முப்பது என்பவருக்கும் மின்னல்குடிக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது இதனால் சவுந்தரராஜன் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு நடந்தது இதில் ஆத்திரமடைந்த சவுந்தரராஜனின் மனைவி கணவருடனான தொடர்பை துண்டித்துக் கொள்ளும்படி மின்னல்குடியை எச்சரித்துள்ளார் இதனால் அவமானமடைந்த மின்னல்குடி கடந்த ஆறு மாதங்களாகவே கொழுந்தனுடனான ரகசிய தொடர்பை துண்டித்துக் கொண்டார் இதனால் வேதனையில் உச்சிக்க சென்ற சவுந்தரராஜன் அடிக்கடி அன்னி மின்னல்கொடியை சந்தித்து தனது ஆசைக்கு இணங்குமாறும் வற்புறுத்தியுள்ளார் மின்னல்கொடி மறுத்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமர்ந்த சவுந்தரராஜன் மின்னல் கொடியை தீர்த்து கட்டுவது என முடிவு செய்தார் சவுந்தரராஜன் தனது உறவினர் ஒருவரை துணைக்கு அழைத்துக் கொண்டார் அதன்படி கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று இரவு எட்டு மணிக்கு கீழ் விழா மூச்சியில் நிலத்தின் அருகே தனது உறவினுடன் சவுந்தரராஜன் காத்துக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த மின்னல்கொடியை மடக்கி தனது ஆசைக்கு இணங்குமாறும் அழைத்துள்ளார் இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சவுந்தரராஜன் மின்னல்கொடியின் முகத்தில் கல்லை கட்டி கிணற்றில் தள்ளி மின்னல்கொடியை கொலை செய்தார் இதையடுத்து சவுந்தரராஜனை போலீசார் கைதும் செய்தனர் சவுந்தரராஜனுக்கு உடந்தையாக செயல்பட்ட உறவினர் யார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த கொலை சம்பவம் ஜவ்வாது மலை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க